கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் கன்னியாகுமரியில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாகவே தொடர்ந்து மழை என்பது காணப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். அதிலும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் மழை என்பது அதிகமாக காணப்பட்டது. அதனால் பேச்சிப்பாறை அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து என்பதும் அதிகரித்திருந்தது. இதன் காரணமாக உபரி நீர் திறப்பு என்பதும் 1500 கனஅடி வரையிலும் பேச்சிப்பாறை அணையிலிருந்து திறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே வேளையில் விவசாய பாசனத்திற்கான குளங்கள் தற்போது நிரம்பி வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து வருகிறது. 2000 மேற்பட்ட பொதுப்பணித்துறையின் குளங்கள் என்பது விவசாய பாசனத்திற்கான குளங்களாக இருந்து வருகின்றன. இந்த குளங்களில் பெரும்பாலான குளங்கள் முழு கொள்ளளவை எட்டியுள்ள ஒரு சூழ்நிலையில் அநேகமான குளங்கள் ஒரு 70% மேல் கொள்ளளவை எட்டியிருக்கிறது. தற்போது இந்த மழை காரணமாக விவசாய பாசன குளங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்போதைய நெல் சாகுபடி, அதிலும் கன்னிப்பூ நெல் சாகுபடி என்பது ஆங்காங்கே துவங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த மழையானது இந்த பகுதியில் பெய்திருக்கக்கூடிய காரணமாக குளங்கள் நிரம்பி இருக்கக்கூடியதன் விளைவாக இனி வரும் காலங்களில் எது மாதிரியான விளைவுகள் இருக்கும், இவர்களுக்கு விவசாயத்திற்கான தேவையான அளவு தண்ணீர் தர முடியுமா என்பது குறித்தான சில தகவல்களுடன் நம்மிடம் நேரலையில் தற்போது குமரி பாசனத்துறையினுடைய சேர்மன் இணைகிறார். அதாவது நமக்கு இப்போ பெய்திருக்கக்கூடிய இந்த மழைங்கிறது வந்து நமக்கு போதுமான அளவுக்கு இருக்குதா? குளங்கள் எல்லாம் எந்த அளவில் நிரம்பி இருக்கு? பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் ஜூன் முதல் வாரத்தில் கேரளாவை போன்று பருவமழை பெய்யும், தென்மேற்கு பருவமழை. இந்த வருடம் மட்டும் நமக்கு மே மாதம் ஒரு 12 முதலிருந்தே இங்கு கோடைமழை ஆரம்பித்து விட்டது. இந்த கோடைமழை பெய்வதற்கு முன்பே பேச்சிப்பாறை உட்பட அணைகளில் ஒரு 50% குறைவான அளவு தண்ணீர் இருந்தது. கடந்த 2 பெய்து வரும் கடும் மழையின் காரணமாக பேச்சிப்பாறை அணை தொடர்ந்து மறுகால் பாய்ந்து கொண்டிருக்கிறது. மற்ற அணைகளும் வேகமாக நிரம்பி ஒரு 90% அடைந்து விட்டன. இன்னும் 2-3 நாட்கள் கோடைமழை பெய்தாலே அனைத்து அணைகளும் முழு கொள்ளளவை எட்டிவிடும். அதே போன்று குளங்களை பொறுத்த அளவில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 2000 மேற்பட்ட குளங்கள், அதே போன்று பல்வேறு துறைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏராளமான குளங்கள் எல்லாம் பெரும்பாலான குளங்கள் கொள்ளளவை எட்டி மறுகால் பாய்ந்து கொண்டிருக்கிறது. மற்ற குளங்கள் எஞ்சிய குளங்களிலும் 50-60% என்று தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. சேதமடைந்த குளங்களில் மட்டும்தான் தண்ணீர் நிரம்ப முடியாத ஒரு நிலைமை இருந்து வருகிறது. இந்த நிலைமையில் எங்களை பொறுத்த அளவில் ஒவ்வொரு வருடமும் மே மாதத்தில் பொடி விதைப்பில் கன்னிப்பூ சாகுபடிக்காக ஞாற்று நடும் பணிகளை பொடி விதைப்பு ஆரம்பிப்பார்கள். அதற்கு தயாராகி கொண்டிருந்த வேளையில் மழை பெய்ததன் காரணமாக தொழில் விதைப்பில் நேரடி விதைப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள். இந்த நிலைமை நீடித்தால் எங்களுக்கு கன்னிப்பூவை பொறுத்த அளவில் இந்த மாவட்டத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு என்பது இருக்காது. ஆனால் அனைத்து அணைகளும் தூர்வாரப்பட வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படாதன் காரணமாகவும் குளங்களை தூர்வாரி கரைகளை சீரமைத்து முழுமையாக செப்பனிட்டு தர வேண்டும் என்ற எங்களுடைய நீண்டகால கோரிக்கை ஏற்கப்படாததன் காரணமாக இந்த வருடம் பருவமழை ஆரம்பித்து தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் வாரத்தில் இருந்து ஆரம்பிக்கும் போது அந்த மழையினுடைய தண்ணீரில் ஒரு சொட்டை கூட சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த மாவட்டத்தினுடைய குளங்களிலோ அணைகளிலோ இடமில்லாத நிலைமை ஏற்பட்டுவிடும். ஏனெனில் கோடை மழையிலேயே அனைத்தும் நிரம்பிவிடும். முழுமையான தென்மேற்கு பருவமழையினுடைய தண்ணீர் அனைத்தும் வீணாக கடலுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் தான் பலந்த பல ஆண்டுகளாக எல்லா குளங்களையும் தூர்வாருங்கள், அணைகளை தூர்வாரி தாருங்கள், பக்கத்தூர்களை எல்லாம் சீரமைத்து தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தோம். அப்படி ஒரு செயல் செய்யப்பட்டு இதெல்லாம் சீரமைக்கப்பட்டிருந்தால் இந்த வருடம் தென்மேற்கு பருவமழையினுடைய பெருமளவு தண்ணீரையும் பிடித்து வைத்திருக்கலாம். இந்த ஆண்டு முழுவதும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும். மழை சிறப்பாக பெய்தும் எங்களுக்கு கடைசி காலத்தில், மழை இல்லாத காலத்தில் கடைவரம்புக்கு தண்ணீர் பகுதிகளுக்கு தண்ணீர் கொண்டு சேர்க்க முடியுமா என்ற ஒரு ஐயப்பாடு எங்களுக்கு இப்போது ஏற்பட்டுள்ளது. ஏனெனில் மழை நின்றவுடன் தண்ணீரை பாசன கால்வாய்கள் வழியாக எடுத்துச் செல்ல வேண்டும். அந்த பாசன கால்வாய்களை பொறுத்த அளவில் பாசன கால்வாய்களின் ஆரம்ப கட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அடிமடைகள் உடைந்தும் மடைகள் சேதமடைந்தும் பக்கச்சுவர்கள் எல்லாம் பேர்ந்தும் பல்வேறு இடங்களில் லீக்குகள் கசிவுகள் ஏற்பட்டிருப்பதாலும் பிற்பகுதியில் பல்வேறு இடங்களில் சேரும் செடி கொடிகளும் இருப்பதாலும் இந்த தண்ணீரை முழுமையாக எங்களுக்கு கடைவரம்பு தண்ணீருக்கு மழை இல்லாத காலத்தில் கொண்டு சேர்ப்பது கஷ்டமாகத்தான் அதிகாரிகளுக்கு நிலவும். ஆகவே அதனையும் சீரமைத்து தந்தால் மட்டுமே நம்முடைய இந்த மழையினுடைய கிடைத்த தண்ணீருடைய முழு பலனும் குமரி மாவட்ட விவசாயிகளுக்கும் குடி தண்ணீருக்கும் போதுமானதாக இருக்கும். அதாவது நம் பார்த்தோமையானால் தற்போது பெய்திருக்கக்கூடிய இந்த கோடை மழை என்பது போதுமான அளவிற்கு விவசாயத்திற்கு தண்ணீரை தந்திருந்தாலும் அதே நேரத்தில் வரும் காலங்களில் தென்மேற்கு பருவமழை, அதே போன்று வடமேற்கு பருவமழை காலங்களில் இங்கு
தண்ணீர் போதுமான அளவிற்கு சேமித்து வைக்குவதற்கான ஒரு கொள்ளளவு என்பது குளங்களில் இல்லை என்பது உங்களுடைய குற்றச்சாட்டாக இருந்திருக்கிறது. இருப்பினும் இந்த குளங்களை தூர்வார வேண்டும், குளங்களின் கரைகளை பலப்படுத்த வேண்டும் என்பது இங்குள்ள விவசாயிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருந்திருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நாகர்கோவில் சரவணன்.